அடுத்த டைமில் வெளியிட்றாங்கன்னா ஏதோ சொதப்பி இருக்காங்க மேக்கிங்கில் எதுனா குடற்படி ஆகிட்டு இருக்கோம் டீச்சரில் எதிரொலிக்கு வந்தால் இருந்தோம் ஆனால் இந்த டீசருக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் போல இருக்குங்க அவ்வளோ வேர்த்தான ஒரு டீசர் நின்று பேசுது சிறுத்தை சிவாவால் இப்படியும் படம் எடுக்க முடியும் மேக்கிங் இப்படி கொடுக்க முடியும்னு இந்த டீசரை நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க அப்படி இருக்காங்க இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்கார்ல பாபி டியோல் ஆக்சுவலாக அவர் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தேன் அனிமல் படம் இருக்குது பார்த்திங்களா அந்த படத்துக்கு அனிமல்னு பேர் வச்சதை விட இந்த படத்துக்கு வச்சுருக்கலாம் வயலன்ஸ் உச்சகட்டமாக இருக்குது அதுவும் மற்ற வயலன்ஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் ஒரு அஞ்சு போனோம் பத்து போனோம் இருபது போனோம் ஆனால் இதில் காட்டுறாங்க ஒரு சில ஃப்ரேமில் போகுது என்ன முடியல அவ்வளோ பிணங்கள் குவிஞ்சு கிடக்குது இப்படி செதுக்கி வச்சுருக்காங்க டீசர் வயலன்ஸ் உச்சகட்டமாக இருந்தாலும் மேக்கிங் வைஸ் நின்று பேசுதுங்க இந்த டீசர் அதுவும் இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகளாக இருக்குல்ல அது பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப விஎஃப்எக்ஸ் காட்சிகள் டீசரில் இருக்க மாதிரி ஓரளவு அப்படி மேலே இருந்துச்சு அப்படின்னா படம் பிளாக் பஸ்டர் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை அந்த படத்தோட இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் இயக்கி அவ்வளோ பெரிய வாய்ப்பு ஆக்சுவலாக அது பட் படம் பெருசாக எடுபடலை உடனே பல பேர் பேச ஆரம்பித்தாங்க அவளை தான் சிறுத்தை சிவா காலின்ட்டு ஆனால் நான் யார் அப்படின்றத ஆஸ் எ மேக்கராக என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு இந்த டீச்சர் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காருங்க பீடிக்கு ரொம்ப பொடுற நினைக்காதீங்க டீசரை பார்த்தேன் அந்த வைபிள் இருக்கேன் ஆனால் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இந்த கங்குவா டீசரோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆரம்பிக்குது எத்தனை பேர் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு படம் பார்த்துருப்பீங்க இல்லைனா மார்ஷல் காம்பர்ட் இந்த விளையாடி விளையாடிருப்பீங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஃபேம்ன்றது பரிட்சமானதாக இருக்கும் இந்த சூனியக்காரங்க விச்சஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலகட்ட போர்க்காலத்தில் அவங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருந்ததாக சொல்லப்படும் த்ரீ ஹண்ட்ரட் படத்தில் தனியாக இது ஒரு சார்ந்த ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸே வரவங்க அந்த வார் ஃபீல்டில் அதுமாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒட்டுமொத்தமா டார்க்காவே டார்க்காகவே இருக்குது போர்க்காலத்தில் அதாவது இருள் சூழ்ந்த அந்த இடத்துல விட்சஸ பார்க்குற மாதிரி தான் இந்த ஃப்ரேமை பார்க்க முடியுது அண்ட் மோரோவர் இந்த டீசர்ல வந்த சில ஃப்ரேம்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் இருக்குல்ல நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இது பேஸ்டாக உருவாக்கியிருக்காங்க இந்த டீஷர்டியை முழுக்க முழுக்க அவ்வளோ சூப்பராக உருவாக்கியிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரேனு தகத்தகன்னு எரியிற இடத்த காட்டுவாங்க இன்னொரு பக்கம் மைல்டாக நீரோட்டமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசுன்னு அது இதுன்னு பல விஷயங்களை ஃபுல்லாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவதாக இந்த ஃப்ரேமு ஆக்சுவலாக இந்த கடலில் நிறைய பேரும் விழுந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பட் அவங்க இப்படி வரல கரையை நோக்கி வரல கப்பல்களை நோக்கி போகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க ஸோ நம்ம கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒன்று இந்த கப்பலில் இருந்தவங்க ஏற்கனவே இவங்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அங்கே நின்று இருக்க கப்பல்களை கைப்பற்றுவதற்காக எல்லாரும் தண்ணியில் குதித்து அங்கே இந்த கப்பல்களை நோக்கி போகிறா மாதிரி இருக்கணும் சின்ன அசம்ஷன் வைக்கலாமே இந்த இருந்து வந்த படையை எதிர்த்து துவம்சம் பண்ணிவிட்டு அதே கப்பல்களை கைப்பற்ற ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டீம் போகிற மாதிரி இருக்கலாம் இந்த டீம் கங்குவா டீமாக கூட இருக்கலாம் இது ஐயோ யோ சிறுத்தை சிவா ஃப்ரீமா இதுன்னு நாம் எல்லாருமே உச்சி கொட்டுற தாங்க இருக்குது இது ஒரு மரணம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் கீழே ரத்தம் இருக்கிறதே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க சிகப்பு நிறத்தில் ஆனால் அந்த மரத்தில் இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை நிறத்தில் அது ஆக்சுவலாக தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸு எலும்பு கூடுகள் மண்டை ஓடுகள் மனுஷனோடது ஃபுல்லாக வச்சு தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இதை விட வயலன்ஸான ஒரு ஃப்ரேம் கண்டிப்பாக இருக்காது தான் நினைக்கிறேன் பார்த்ததுமே பகிர்னு என்னப்பா இது இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க சிவான்னு இந்த ஃப்ரேம் பார்க்குறப்ப இருந்துச்சுங்க ரத்தத்தில் ஒரு சடங்கு பண்ணுறாங்க மனுஷனோட எலும்புக்கூடுகளை பேஸ் பண்ணி மத்தியஸ்தமாக வச்சுருக்காங்க ஸோ இந்த வனங்கள் சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க சில குடி மக்கள் இருப்பாங்களே இந்த வன வாழ்க்கை சார்ந்த மக்கள் அதில் சில இனங்களாக பிரிஞ்சு இந்த படத்தில் தனித்தனி குழுக்களாக சண்டை போடுற மாதிரி கூட மேபி இருக்கலாம் அவதார் படம் பார்த்துருப்பீங்களே அந்த பேண்டோராக்கில் பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் இருக்காமல் இருக்க காமிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் ஹீரோ ஒன்று சேர்த்து வெள்ளனை எதிர்க்க முற்பட்டாரா இல்லையா இதான் கிளம்ப போயிருக்கோம் நம்ம சிவாவர்கள் அதில் இன்ஸ்பயர் ஆகாருன்னு தெரியல படம் வந்தால் தான் தெரியும் இது தரமான செய்கைங்க நம்ம கங்குவாவோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட ப்ரெலிமினரி ஃப்ரேமர் தான் இதை பார்க்க முடியுது இந்த டீசரை பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட கங்குவா கேரக்டர் இருக்குல்ல இதை புளியோடு ஒப்புமைப்படுத்தி தான் அடிக்கடி நம்ம ஃப்ரேமில் பார்க்க முடியுது இந்த ஸ்டார்டிங் ஃப்ரேமாக இருக்கட்டும் இந்த டீச்சர் முடிகிற இடமா இருக்கட்டும் சூர்யா அவர்கள் கர்ஜிக்கிறப்ப புளியை எடுக்கிற சத்தம் இருக்குல்ல அதோடு தான் முடிச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இந்த ஃப்ரேமில் இந்த கங்குவா என்ன பண்ணுறாப்புல கத்தியை எடுத்து இந்த காலோடய இந்த இடுக்கு பகுதி இருக்குல்ல அங்கே வச்சு இப்படி எடுக்கிறாப்புல எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் சீக்குவன்ஸ் பெருசாக நடந்திருக்கணும் அதில் சில அனிமல்ஸையோ இல்லைன்னா விலங்குகளையோ கொண்டு இருக்கலாம் அதோடய ரத்தம் இந்த கத்தியில் படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அதை அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு புளியை எதிர்க்க தயாராகிற மாதிரி தான் இந்த ஃப்ரேம் இருக்குது தேட்டரில் இந்த சீக்வென்ஸ்கெலாம் எந்தளவு அளப்புறம் பறக்க போகுதோ தரமான செய்கை அது சூர்யான்ற டெக்ஸ்ட்டை புளிக்கு பக்கத்தில் வேறு போட்டிருப்பாங்க அடுத்து இந்த ஃப்ரேம் இதில் மற்றவங்களாம் பார்க்குறப்ப நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது சென்டர் சென்ட்ரிக தவிர இதில் பார்த்தா கேன் வில்லியம்சன் ஏதோ மார்வேஸில் நிற்கிற மாதிரி தான் இருக்குங்க நம்ம கிரிக்கெட்டில் நியூஸிலாண்ட் கேன் வில்லியம்சன் ஃபாரினர் சார்ந்து தேகம் கொண்ட ஒருத்தங்க இதில் வராங்கன்னா சில இனக்குழுக்கள் சொன்னோம் பார்த்திங்களா அது ஒரு குழுவோட தலைவராக மேபி இந்த கேரக்டர் இருக்கலாம் அந்த காலகட்டங்களில் கண்டங்கள் பெருசாக பெரியலை எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணியே இந்த இனக்குழுக்கள் படறி கிடக்கலாம் போல இருக்குது அடுத்து பிணங்கள் சார்ன்னு சொன்ன பாருங்க இந்த ஃப்ரேம் தான் அது இதில் இந்த பிணங்களை வாரி எடுத்து ஒரு இடத்துல போடுற வேலையை இந்த இடத்துல நீல நிற பூச்சி பூசினவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ குளிப்பிட்ட படம் பார்த்துருப்பீங்க அதில் உடம்புல பூசி இருக்க சில வர்ணங்களை வச்சு இவங்க இந்த இனக்குழு அவங்க அந்த இனக்குழு நம்மளால் பிரித்து பார்த்துட முடியும் ஸோ வேறொரு இனக்குழு மற்ற இனக்குழுவினரை கொன்று இங்கே போடுறாங்களா இல்லைனா தன்னோட இனக்குழுவில் இருந்து சிக்கி இறந்துருப்பாங்களே அவங்கள இவங்க அடக்கம் பண்ணுறதுக்காக போடுறாங்கன்னு தான் கேள்விக்குறி அடக்கம் பண்ணுறது மாசா பண்ணுறாங்க அப்படின்னா அதை அடக்கமாக எடுத்துக்க முடியாது ஒரு சவத்துக்குன்னு மரியாதை கொடுப்பாங்களே அது போல் ஒரு மரியாதை இங்கே சவங்களுக்கு கொடுத்தா மாதிரியே தெரியல ஸோ ஆப்போசிட் கேங் சார்ந்து தான் ஏதோ பெரிய ஒரு கலைபோதை நடந்து இவ்வளோ பிணங்கள் மாதிரி இருக்குது இந்த நீல நிறுத்த மைண்டில் வச்சுங்க பின்னாடி ஒரு கனெக்ட் இருக்குது இந்த ஒரு ஃப்ரேமுங்க வேற லெவலுங்க இது அதான் முதல்ல சொன்னேன் பஞ்சபூதம் பேஸ் பண்ணி இது நெருப்ப குறிக்கிற மாதிரி மேலே இருந்து காட்டுவாங்க ஷார்ட் இது டாப் இருந்து ஒரு சக்கரம் மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியும் நிறைய பேரும் சுற்றி நிற்கிற மாதிரி இருக்கும் ப்ராபப்ளி இது சண்டை காட்சியாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு செலிப்ரேஷன் சார்ந்த போருக்கு தயாராகிற செலிப்ரேஷன் சார்ந்த ஒரு பாடல் காட்சியாக கூட இருக்கலாம் இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த ஷேப்பு தான் மகாபாரதம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் சக்கர வியூகத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லுவாங்க சக்கர வியூகம் அப்படின்னா இருக்கிற போர் வியூகத்திலேயே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான வியூகம்னு சொல்லுவாங்க எப்படின்னா சக்கர வியூகத்துக்குள்ளே ஒருத்தரால் நுழைஞ்சிட முடியும் ஆனால் அங்கேருந்து உங்களால் வெளியே வர முடியாது அதுதான் சக்கர வியூகத்தில் இருக்க மிகப்பெரிய மகசு அதை தெரிஞ்சுக்கிறதே தனி கால மகாபாரதிலேயே ஒன்று ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும்தான் அது தெரியுமே சக்கர வியூகத்துக்குள்ளே போகிறதோ உடச்சி வெளியே வர்றதோ மற்றபடி யாருக்குமே தெரியாது நம்ம சிறுத்த சிவா அந்த ரெஃபரென்ஸ்லாம் படத்துக்குள்ளே எடுத்துருக்காராம் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இதையும் இதை பார்த்ததுமே அதனே ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்கள் இருக்குல்ல இதை பார்த்ததுமே ஏன் மீண்டு கனெக்டானது ஓடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதில் இறந்த பிற்பாடு அந்த சபங்களோட கண்களுக்கு மேலே ஒரு அணிகலனை வைப்பாங்க கண்கள் ஷேப்லேயே இருக்கும் கண் திறந்திருக்கா மாதிரியே இருக்கும் அந்த பிரேதத்துக்கு அது மாதிரி தான் இந்த டான்சர்ஸோட கண்களை பார்க்க முடியுது அந்த காலகட்டம் சார்ந்து போகிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நூறு இரநூறு வருஷம் முன்னாடியெலாம் அந்த படம் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்திருக்காதுங்க அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஆடுகள் முன்னாடி போனாலும் ஆச்சரியப்படுது கிடையாது ஏன்னா ஒவ்வொன்றும் அப்படி தான் ஃப்ரேமை பார்க்க முடியுது இவங்க ஆட போகிற நடனம் இருக்குல்ல இதுவே ஆக்சுவலாக டீட்டெயிலான ரிசர்ச்சுக்கு உட்பட்டது தான் எந்த அளவுக்கு சிவா அவர்கள் இந்த படம் சார்ந்து ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு டீசர் முத கொண்டு பயங்கரமாக தெரியுதுங்க படத்தில் நீ எவ்வளோ சீக்வன்ஸ் வருதோ ஆனால் என்ன ஒரு குறை இந்த டீசரில் மாடர்ன் டே சார்ந்து ஒரு காட்சி கூட கிடையாது எல்லாமே இந்த பீரியடிக் சார்ந்து இருக்குல்ல அந்த காட்சிகள் மட்டும்தான் தான் பிடிச்சிருக்கு இந்த நேட்டிவ் டான்ஸ் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இதுக்குள்ளே ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது அந்த காலகட்டத்தில் எப்படி அவங்க டான்ஸ் மூவ்ஸ் இருக்கும் ஒரு ஒரு மூக்கும் என்ன அர்த்தங்கள்னு அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை ஆக்சுவலாக அது போர் நடனமாக கூட இருக்கலான்றதான் இப்போயும் அசம்ஷனாக விருந்துக்கிட்டு ஒரு போர் புரிவதற்கு முன்னாடியான ஒரு நடனம் இந்த ஃப்ரேம் ஆக்சுவலாக ஒரு தமிழ் படத்தோட ஃப்ரேம்னு சொன்னால் எத்தனை பேரும் நம்ப முடியும் இதை பார்த்த நிறைய பேரும் ஹாலிவுட் படத்தோட ஃப்ரேமாக பாயுது அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் நம்ம கங்குவா டீசரில் வந்த ஃப்ரேம் தாங்க எந்தளவு சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை செம பெரிய டாஸ்க்கு நாம் பார்க்குறது ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமாக தெரியும் சாதாரண ஃப்ரேமாக ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க் இருக்குது இந்த இடம் இந்த இடம் எந்த இடம்னு இந்த சின்ன சின்னதாக கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கிரைண்ட்ஸ் இருக்குல்ல அது வரைக்கும் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணும் ஒரு ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணணும் ஸோ இதெல்லாம் சார்ந்து தான் இந்த டீசர் டிலேவாக ரிலீஸ் ஆச்சா என்னவோ தெரியல ஆனால் இது பாம்பா முதலையா இல்லைனா பிறாடிக்கு அந்த காலகட்டங்களும் போகிறாங்கன்னா அப்போ வாழ்ந்த உயிரினம் ஏதாவதா இது தான் பெரிய அசம்ஷன் இந்த டீசரில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயோனா அணிகலன்கள் ஆரம்பிச்சு இசைக்கருவிகள் வரைக்கும் இந்த விலங்குகளோட ரோமங்களாக இருக்கட்டும் எலும்புகளாக இருக்கட்டும் இதை வச்சு மேக் பண்ணதை கரெக்டாக காமிச்சிருக்காங்க அந்த காலக்கட்டங்கள் எங்கே எப்படி இசைக்கருவிகள் அணிகலன்லாம் இருந்திருக்கு அப்போ விலங்குகளை வேட்டையாடுவாங்க அதுக்கிட்டேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு தேவையான சில பொருட்களை உருவாக்குவாங்களா அதே பேட்டர்னால் இதை பார்க்க முடியுது இந்த ரிசர்ச் ஒர்க்கை சிவா அண்ட் டீம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் முதல்ல நீங்களே நல்லா பாருங்க எங்கே திரும்பினாலும் அவங்க அணிஞ்சிருக்க உடைகளில் கண்டிப்பாக அனிமல்ஸோட அந்த எச்சங்கள் இருக்கும் அவங்க வாசிக்கிற கருவிகளாக இருக்கட்டும் தலையில் அந்த கிரீடங்களாக இருக்கட்டும் விலங்குகளோட மண்டை வீடுகளாக தான் இருக்கும் அண்ட் இவங்க வேட்டையாடுறது ஆப்வியஸாக விலங்குகளாக இருக்கணும் செம ரிசர்ச் ஒர்க்குங்க ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் நீங்கள் அந்த ஒரிஜினாலிட்டியை கொண்டு வருது வேறு இவ்வளோ ஆர்டிஸ்ட்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் சேர்த்து ஒரிஜினாலிட்டி கொண்டு வரலாம் பெரிய டாஸ்க்கு இதுதான் கங்குவாவோட கெட்டப் சூர்யா அவர்கள் ஃபேஸை ரிவியல் பண்ணுற மொதல் ஃப்ரேமே இதுதாங்க இந்த டீஷர்டில் அதே குறிகள் ஒரு ஆட்டம் நம்ம ஹிகோட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா முன்னோட்ட காட்சி கங்குவா சார்ந்து அதே மாதிரி தான் வருது ஸோ படத்துலேயும் ஃபுல்லாக இந்த கெட்டப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டீக்கோட் பண்ணுறப்ப சில பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ சும்மா அவங்க ஹை பேத்த இது போலாம் டிசைன் போட்டிருப்பாங்க முகத்தில் யாரை தேடி கண்டுபிடிக்கணும் அது பெருசாக பேசி போடலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் டீசர் வரைக்கும் வந்து குறியீடுகள்லாம் வந்திருக்குன்னா படத்தில் எதுக்குன்னு தனியாக எக்ஸ்ப்ளேஷன் வந்தாலும் இருக்காது அடுத்து நம்ம காலை கையின் லுக்கில் நம்ம பாபி டி மனுஷன் நடிப்பாக இருக்குங்க நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சிலராக சொல்லுவேல்ல அப்போ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மனுஷன் பிரிச்சிய மேயலாப்பிலான்ட்டு இதுமாரி இங்கே நம்ம ஆளுங்க சில பேர் எப்படியோ அங்கே இந்த மனுஷன் சரியான பெர்ஃபார்மரு யாரு பாபி இவர் சார்ந்த ஒரு இன மக்களே இருக்கிறது இவர் மேலே அன்பை மாதிரி தான் இந்த ஃப்ரேமில் பார்க்க முடியுது ஸோ கங்குவாவுக்கு ஒரு எதிரியாகவே இருந்தாலும் அவர் இன மக்களுக்கு இவர் ஹீரோன்றதான் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது ஸோ டீசரில் இந்த அடுத்து வர ஒரு ஃப்ரேமே பார்க்குறப்ப சூர்யா ஒரு தனி இனக்குழுவோட தலைவனாகவும் இன்னொரு இனக்குழு தலைவனாக பாபி இருக்கலாம் போல இருக்கு அடுத்து இந்த ஃப்ரேம் நல்லா பாருங்கள் ஒரு போர் முரசு ஒழிக்குது மக்கள் எல்லாருமே ஆரவாரம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக கைகள் ஆயுதங்களோடு சூர்யா அவர்கள் முன்னின்று தன்னோட மக்களை வழிநடத்தி அழைச்சிட்டு வராரு ஆக்ரோஷமாக இருக்காரு பின்னாடி இந்த இடத்த பாருங்க மரத்தில் எதையோ கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்குறோம் அப்படின்னா இது தளம் தான் நினைக்கிறேன் மூக்கு நெற்றி முடி ஸோ ஒரு பெரிய கையை போட்டு தள்ளி தூக்கிட்டு மாதிரி மேபி இருக்கலாம் அந்த பெரிய கை நம்ம காளைகை டூ பாயிண்ட் ஒன் சொன்ன பாருங்க பாபிதோல் அவராக இருந்துச்சுன்னா மேபி இது இந்த ஹிஸ்டாரிக் போர்ஷனில் கடைசி செக்மெண்ட்டாக இருக்கலாம் இந்த ஒரு ஃப்ரேம் நம்மளுக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட்டை படம் பார்க்குறப்ப கொடுக்க தான் போகுது அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமுங்க இது நல்ல ஒரு கலைநே மிகுந்த ஃப்ரேம்னே சொல்லலாம் அதாவது அணிகலன்கள் இசைக்கருவிகளில் மட்டும் கிடையாது அவங்களோட வாழ்வியல் முழுக்கவும் விலங்குகளோட தாக்கம் இருக்குன்றதை லிட்டரலாக உணர்த்துது இந்த பெண்களோட நெற்றி பகுதிகளை பாருங்கள் ஃபுல்லாக இந்த விலங்குகளை ரிசமல் பண்ணுற மாதிரியே தான் பொட்டுகளை வச்சுருக்காங்க திலகம்னு கூட சொல்லலாம் இவங்கள பார்த்தீங்கன்னா பாம்போட ஷேப்பில் ஒரு விட்டுருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திலகத்தை ஏந்திரபடி இருக்காங்க இதை தான் சொன்னேன் இந்த டீம் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு கான்டென்ட் நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளும் ஒரு மூணு மணி நேரம் பாடத்துக்காக ரிசர்ச் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயங்க இந்த ஃபிரேம் நல்லா கவனிங்க முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா இந்த வர்ணத்தை மைண்டில் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீல நிற வர்ணம் பூசினவங்களை இந்த கங்குவாக காலி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இவர் இனம் மக்கள் சார்ந்து ஏதோ ஒரு அநீதி இடைக்கப்பட்டோ இல்லை வேறு ஏதாவது விஷயமோ நடந்து பழி தீக்கிற மாதிரி கூட நம்ம கங்குவா கிளம்பி வரதா இருக்கலாம் இந்த நீலை நிறம் பூசினவங்க பாபி தியோல் கேங்காக இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட கதையை நம்ம இப்போவே ப்ரெடிக் பண்ணிட முடியும் அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் வயலன்ஸோட மெகா உச்சம்னு சொல்லலாம் கங்குவா ரெண்டு கைகளை தூக்கிட்டு இருக்கிறத பார்க்குற நீங்கள் இந்த ஒரு கையோட கார்னர் என்ன பிடிச்சிருக்காரு பாருங்க ஒரு கையுங்க கையில் ஒரு கை பிடிச்சிருக்கா அப்படி அந்த கையில் ஒரு ஆயுதம் இவரை போட வந்தவங்கள கங்குவா போட்டு அந்த கையோட அந்த ஆயுதத்தை தூக்கி நிறுத்தின மாதிரி தான் இந்த ஃப்ரேம் வெறித்தனமாக இருக்குது இந்த டீசரில் டயலாக்லாம் பெருசா எதுவுமே இல்லை ஓகேவா எதுவுமே இல்லை இன்கேஸ் இந்த படம் வெளியாகும் போதும் டயலாக் அப்படின்றது இப்போ நம்ம பயன்படுத்துகிற தமிழ் இல்லாமல் தமிழி ஏன்னா தமிழோட முன்னோடியாக கூட இவங்க எடுத்துருக்கலாம் வட்டெழுத்துக்கள் சார்ந்த ப்ரொனன்சேஷன் இருக்குது அப்படின்னா அது இந்த படத்தில் வரணும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் கங்குவா படம் சார்ந்த டீ கோடிங்னு சொல்லிட்டு அதில் நிறைய விஷயங்கள் ரீக்கோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கற மறக்காமல் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரியாக்ஷன் கூடவே அந்த டீக்கோடிங் பண்ணியிருந்தோம் அந்த டீக்கோடிங்கில் பெருமாச்சுன்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்களை சொல்லியிருப்போம் ஸோ இந்த டீச்சர்லேயும் நம்ம கங்கு அவர்கள் ஒரே ஒரு டைலாக் பேசுகிறாரு பெருமாச்சின்னு சொல்லிட்டு அந்த பெருமாச்சி ஒருவேளை பாபியாக இருக்கலாம் அந்த பெருமாச்சி கேரக்டராக அப்படி இல்லைனா கங்குவா இருக்காருல்ல இவர் அண்ட் இவருடைய இன மக்கள் இருக்காங்கள இவங்களுக்கான ஒரு போற்றுதலுக்குரிய முன்னோராக கூட அந்த பெரும்பாச்சி இருக்கலாம் ஓகே அடுத்தபடியாக இது நம்ம பாபி தியூள் ஒரு படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையுது அப்படின்னா ஹீரோ கேரக்டர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும் பத்தாது ஹீரோ கேரக்டரை விட ஒரு படி மேலே வில்லன் கேரக்டர் பலமாக சித்தரிக்கணும் அப்படி சித்தரிச்சா மட்டும் தான் ஓ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை நம்ம ஹீரோ எப்படி அடிச்சு காலி பண்ணுறாப்பில் கிளைமேக்ஸ் வரையே பார்க்கலான்ற அந்த கியூரியாசிட்டி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பெருசாக மாறும் இதை இந்த படக்குழு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த பாபி கேரக்டர் டிசைனாக இந்த ஃப்ரேமோட பெருசாக நம்ம வளர்க்கணாங்க பார்த்ததுமே தெரிஞ்சிடும் பாய்வில் கொடுரமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரபலி கான்செப்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா உடம்புல சில வர்ணங்களை பூசுவாங்க மாயன் சிவிலைசேஷன் இருக்க பாருங்க அக்கோபிப்டா படத்தில் நீங்கள் பார்த்தோம்னா சில ரெஃபரன்ஸ்லாம் அதே சாய்டு தான் இதுவும் வருது ஸோ நம்ம சிவா அண்ட் டீம் ஹாலிவுட் படங்கள் சார்ந்தோம் சீரிஸ் சார்ந்தோம் சில விஷயங்களை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்கன்றது இந்த டீச்சரில் லிட்ரலாக தெரியுது ஓகே அந்த நரபலி சடங்காக அது இருக்கலாம்னு நம்ம முடிக்கிற கையோடு இந்த ஃப்ரேமை பார்க்குறோம் இந்த ஃப்ரேமை பார்த்தது என் மைண்டு டைரெக்டாக கனெக்ட் ஆனது ஏலியன் வேர்ஸஸ் ப்ரொடேட்டர் இந்த படம் தான் செம்மையாக இருக்கும் டைம் இருந்தால் பாருங்கள் அந்த படத்தில் ஏலியனுக்கும் ப்ரொடேக்டர் இருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஒன்று வரேங்க லிட்டரலாக அப்படி தான் இருக்குது நிறைய படங்கள் இப்போலாம் ஃபேஸ் ஆஃப் பார்த்துருப்பீங்க ஆனால் இது ஆக்ரோஷத்தோட உச்சமாக இருக்குது ஒரு பக்கம் நம்ம பாபி இன்னொரு பக்கம் நம்ம கங்குவா ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே அடித்தடி நடக்கலாம் அப்படின்னா கங்காவோட கை பாருங்க கட்டப்பட்டிருக்காம இருக்கும் கையில ஒரு ஆயுதத்தை பிடிச்சிருக்கணும் இல்லைனா கட்டப்பட்ட கைகளாக இருக்கணும் இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஏன்னா மாடர்ன் டேஸ் வேற படத்துக்குள்ளே வருதுன்னு சொல்றாங்களா ரெண்டு போஷனா ஹீரோடிக்க ஒன்று இருக்கும் அப்புறம் மாடர்ன் ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு முற்பிறவி கதையா இது இருக்குமா என்ன முற்பிறவினா ஒன்றே குழம்பிடாதீங்க இந்த மகதீரா படத்துல பார்த்துருப்பீங்க மாவீர்னு சொல்லி பார்த்துருப்பீங்க போறீங்க நம்ம ராஜமொழியோட படம் அந்த படத்துல இதுக்கு முன்னாடி ஜென்மத்தோட நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் அடுத்தடுத்த ஜென்மங்களை சேரலாம்லாம் இல்லையா இதை வச்சு கதை கதைநகர் போகும் இது மாதிரி ஏதாவது ஒரு அட்டம் நம்ம அவர்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரோ ரெண்டு மக்களே மக்கள் சூர்யா ரசிகர்களே இந்த கங்குவா டீசர் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய விருந்தை படைச்சிருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் இந்த டீம் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க அதுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுறப்ப அறுவடை பண்ணுவாங்க அண்ட் மூடவர் இந்த டீசர் சார்ந்த ஈவெண்ட் நடந்துச்சு அதில் சூர்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க போல் ரோலெக்ஸை நாங்கள் பார்க்கணும் உங்களால் தாங்க முடியல ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சூர்யா சொன்ன பதில் ரோலெக்ஸ் இஸ் ப்ராக்ரெஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அப்படி ஸோ ரோலெக்ஸ் படம் சார்ந்த ஒரு அப்டேட்டாக கூட நாம் அதை எடுத்துக்கலாம் கங்குவா முடிச்சுட்டு அடுத்து ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லோக்கி பக்கம் திரும்பி எறும்பு கை மாயாவையும் ரோலக்ஸாக முடிச்சிட்டாங்க சூர்யா ரசிகர்களுக்கு இதை விட கொண்டாட்டமான செய்தி வேறு என்ன இருக்க போகுது மக்களை இந்த டீசரில் நான் சொல்ல தவிர ஏதாவது ஒரு தகவலை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் நானும் தெரிஞ்சுப்பேன் எல்லாரும் தெரிஞ்சுப்போம் இந்த கங்குவா பட வெற்றியடைய நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்